அவனை உங்களுக்கு லெனிங் பேர கேட்குறது மொக்கா கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் கடந்த ஒரு வார காலக்கெல்லாம் டுவெயின் ஜான்சன் பற்றினா ஜூடி டெலர் வருது வருது சொல்லி ஹைப் ஏற்றிட்டே இருந்தார். அப்படி என்ன தாரா டெலர் வருதுன்னு பார்த்தா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு சில பல இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸில் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இப்போதைக்கு மொத்தமாக ஒரு டெய்லராக கட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீன்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரீவியஸ் அந்த சின்ன சின்ன டீசர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளஷ் டெய்லராக கொடுத்துருக்காங்க. பதிலுமே சில பல இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ என்னால் புரிஞ்சிருக்கு மொத்தத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த டெய்லர் பார்க்குறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்த்து உங்களுக்கு தோச்சா கிடைக்காம பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த டெய்லரில் நம்ம பிளாக் அடமோட ஆரிஜினல் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நியூ 52 ஆரிஜின் தான். நம்ம ஷசாம் கொடுத்த மாதிரி இந்த ஆர்ஜம் நியூ 52 பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் அடம் ஆக்சுவலாக ஏன்ஷியன் எகிப்தில் இருக்க மாட்டேன், ஏன்ஷியன் காண்டாக் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு நகரத்தில் இருப்பேன். அந்த இடத்துல இவருடைய இந்த பொண்டாடி பிள்ளைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் வந்து கொலை பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் அவருடைய தங்கச்சி பையனை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிக்கிட்டு அவர் உயிரும் போனாலும் பரவாயில்ல அந்த பையனோட உயிர் காப்பாற்றப்படும் சொல்லி அங்கே தப்பிப்பார். அந்த சமயத்தில் தான் விசார்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பையனை அடுத்த பிளாக் அடமாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதாவது பிளாக் அடம்ங்கிறது நம்ம ஷஜாம் அதே தாங்க. பட் ஷஜாமுக்கு வந்து கிரீக் காட்ஸோட பவர் இருக்கும். பிளாக் அடம் பார்த்தீங்கன்னா மொத்தமாவே எகிப்து காட்ஸோட பவர் இருக்கும். ஷூவோட ஸ்டாமினா, ஹெருவோட ஸ்பீட், ஏமானோட ஸ்ட்ரென்த், ஜெஹிட்டியோட விஸ்டம், ஏட்டானோட பவர்ஸ் அதாவது லைட்டிங் பவர்ஸ் அண்ட் மின்ட்டுவோட கரேஜ். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் பிளாக் அடம்குள்ளேயுமே ஒரு ஷஜாம் பவர் இருக்கும். பட் அந்த ஷஜாம் காட்ஸ் எல்லாருமே ஆக்சுவலாக இந்த எகிப்து காட்ஸை பேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இனிஷியலாக பிளாக் அடம் தாண்டி அவருடைய தங்கச்சி பையனை தான் இந்த விசார்ட் வந்து சூஸ் பண்ணுவார். ஆனால் அந்த பவர் எனக்கே வேணும்னு சொல்லி அந்த தங்கச்சி பையனை கொண்டு இந்த பவர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா பிளாக் அடம் எடுத்திருப்பார். ஸோ ஆரம்பத்தில் என்னதான் நல்லவராக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த பவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அடமை கரெக்ட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதை தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவரையுமே ஒரு அடிமை மாதிரி காட்டி இவருடைய பொண்டாட்டி போலிங்க சாகிறதை பார்த்துட்டு பாசிபிள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஸை இவருக்குள்ளேயே எடுத்துருக்கலாம். இவருமே சத்தமாக தான் வந்து மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு, நான் செத்து திரும்ப கடவுளாக பிறந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது என்ன மாதிரி பிளே ஆக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். பட் இது எல்லா விஷயங்களுமே நடந்து கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கும் அதிகமாகுது. அதாவது மாடர்ன் டைம்லேருந்து 5000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கும். நம்ம விசாரோட ஃபர்ஸ்ட் சாம்பியனாக தான் பிளாக் அடம் வந்திருப்பாரு. பிளாக் அடம் பார்த்தீங்கன்னா 7 சின்ஸையுமே வெளியில் விட்டு அந்த ஒரு காரணத்தினால விசார் வந்து இந்த பிளாக் அடமை ராக் ஆஃப் இட்டர்னிட்டியில் அடிச்சு வச்சிருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஷஜாம்லேயே கிளியராக கட்டாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோம். பட் அந்த இடத்துல அவர் எப்படி அடைக்கப்பட்டார், இந்த படத்தில் எப்படி அவர் கொண்டு வரப்பட்டாருன்னு சொல்லி அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பிகாஸ் இந்த ஷார்ட்டில் வந்து பாருங்கள், நிறைய இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாருமே இந்த பக்கம் பிளாக் அடமை ஆல்மோஸ்ட் கண்ட்ரோலில் எடுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு பிளாக் அடம் எதுக்கு தேவை அண்ட் இவங்களுக்கு பிளாக் அடம் பற்றி எப்படி தெரியும்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம படத்தில் பார்க்கணும். சில பல ஆர்ஜன்ஸ் மட்டும் மாற்றப்படலாம். ஏன்னா காமிக்கில் பிளாக் அடம் வெளில வந்தோடனே இந்த ஷஜாம் கூட தான் சண்டை போடுவார். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த பத்துக்காக கண்டிப்பாக மாற்றப்படும் நம்புகிறேன். அதை தொடர்ந்து இந்த படத்தில் நம்ம பிளாக் அடம்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவரை கட்டுப்படுறதுக்காகவோ அந்த ஜஸ்டிஸ் சொசைட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜஸ்டிஸ் லீக்கோட முன்னோடிகள்னு சொல்லலாம். அதில் மிக முக்கியமான கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஹாக்மேனாக தான் இருக்கணும். ஏன்னா அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த டீமை ஃபார்ம் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் இந்த ஷிப்பில் பாருங்கள் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் இந்த ஷிப் வந்து ஹாக்மேனோட சொந்தமான ஷிப். இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய இந்த லோகோ இருக்குது. அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஹாக்மேன் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு டிசைன்ஸ் தான் வரையப்பட்டிருக்கு. அண்ட் ஹாக்மேனுமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் இருந்து கீழே குதிக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இங்கே எங்கே பார்த்து போகிறாங்கன்னா பஸ்ட் பிளேஸ் வந்து காண்டாக்காக தான் இருக்கணும், மாடர்ன் சிட்டி காண்டாக்காக இருக்கலாம். ஏன்னா காமிக்லேயுமே பிளாக் அடம் பார்த்திங்கன்னா மாடர்ன் சிட்டி காண்டாக்காக கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போய் அவருக்கு இங்கே மாறியிருப்பார். அதுதான் பாசிபிள் இந்த இடத்துல நடக்க போதும் நம்புறேன். ஹாக்மேனோட அந்த ஆர்ஜின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. அவர் வம்சாவளியாக ஹாக்மேனாக பிறக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஜென்ம ஜென்மத்துக்கும் ஹாக்மேனாக வந்து பார்த்திங்கன்னா மாறி அவங்களுடைய இந்த பழைய மெமரிஸ் எல்லாமே கேரி அவுட் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் எந்த வருஷம் அந்த ஹாக்மேன் சொல்லி இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் காமிக்கில் இருக்க மாதிரி கேரக்டர் ஹாலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர் ஏதாவது பழைய வருஷன் ஆஃப் த ஹாக்மேனுங்கிற மாதிரி கூட காமிக்கப்படலாம். ஏன்னா டைம் லைன் முத கொண்டு கன்ஃபார்ம் செய்யப்படல. ஸோ அந்த பக்கம் ஷசாம் நடக்கும்போது பேரலாக அது நடக்குதா இல்லை ஷசாம் நடந்து 2-3 வருஷங்கள் கழிச்சு நடக்குதான்னு சொல்லி நம்மளுக்கு சுத்தம் ஐடியாவில் பொறுத்தது பார்ப்போம். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் நம்ம ஆட்டம் ஸ்மாஷரை காமிக்கிறாங்க. இவர் கிட்டத்தட்ட ஆன்மன் மந்த் தாங்க. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் பில்டிங் அளவுக்கு உயரமாக வந்து அவர் ஓடிட்டுருக்காரு. ஆனால் காமிக்கில் இவருக்கும் நம்ம பிளாக் அடமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் உண்டாகியிருக்கும். மோர்லக்க பிரதர்ஸ் மாதிரி பிளாக் அடம் மற்றவங்களை காட்டிலும் இவரை தான் கொஞ்சம் அதிகமாக நம்புகிற மாதிரியும் தெரியும். ஸோ அந்த ஒரு பிரதர்லி கனெக்ஷன் பாசிபிளி இந்த படத்துலையுமே இருக்கலாம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் டாக்டர் ஃபேட் அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த டைலாக் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உனக்கு நிறைய பவர்ஸ் இருக்கும், அது உனக்கு என்ன கொடுத்துச்சு, ஹார்ட்டெக் மனசு வழியே தானே. ஸோ கிட்டத்தட்ட பிளாக் அடை பார்த்திங்கன்னா அந்த இழந்த தூக்கத்தில் தான் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு பியூர் வில்லனாக தான் ஆரம்பிக்கணும். மேபி ஃபியூச்சரில் வந்து ஆன்டி ஹீரோவாக மாறினாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த படத்தில் பியூர் வில்லனை ஆரம்பித்தா உண்மையிலே தரமாக இருக்குங்க. பட் இந்த படத்துலையுமே அவர் வந்து கிட்டத்தட்ட ஆன்டி ஹீரோவாக தான் போர்ட்ரே பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிளாக் அடமோட படம் அவருக்குன்னு ஒரு வில்லன் வச்சு ஒரு ஃபைட்டுமே நடக்குது. பட் எப்படி பார்த்தாலும் பிளாக் அடம் என் கணக்கு வில்லன் தான். வில்லன் வந்து காமிச்சா தான் பெஸ்ட்டாக இருக்கும். மேபி இந்த படத்தில் அவர் ஹீரோவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வில்லனாக கூட மாறல, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கூட நல்லாயிருக்கும் நம்புறேன். டாக்டர் ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அகைன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி தான். ஸோ அந்த ஹெல்மெட் மூலமாக இவருக்கு ஏகப்பட்ட அந்த சாஸ்திரி பவர்ஸ்லாம் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தாலும் தெரியும் மிரர் டைமென்ஷன் வந்து என்னமோ உருவாக்கிட்டு இருக்காரு. வேஃபிக்ஸ் லைட்டாக அடி வாங்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ படம் அப்போது இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க நம்புகிறேன்.
ஏகப்பட்ட வித்தியாசமான டாக்டர்ஸ் ஃபீட்லாம் இருந்திருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக கென்ட் நெல்சன் தான். பட் இப்போவே அவர் வந்து இவ்வளோ ஏஸ்ட்டாக காமிக்கிறாங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா புது புது டாக்டர் ஃபீட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணாங்களோ என்னமோ. பட் கண்டிப்பாக இது வந்து கென்ட் நெல்சன் தான், அது வந்து கன்ஃபார்மான ஒரு விஷயம். அதை தொடர்ந்து சைக்ளோன் ரெட் டொனாடோட பொண்ணு இவ்வளோ பார்த்தீங்கன்னா வின்ஸ் மோத கூட கண்ட்ரோல் பண்ணுறதுமே தாண்டி அது கூட மர்ஜ் ஆகவும் முடியும். அதை வந்து இந்த இடத்துல சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. சைக்ளோன் உருவாக்குறதுமே தாண்டி இவ ஆக்சுவலாக விண்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறங்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் மேக்ஸினா தான் இருக்கணும். இந்த மாதிரி மொத்தம் நாலு பேர் பார்த்தீங்கன்னா செஸ் சொசைட்டிலேருந்து வந்து நம்ம பிளாக் ஆர்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஹீரோ சேரு வில்லன் சேருன்னு சொல்லி பார்த்தா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீரோ சேருமே கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராக் முன்னாடி வந்து ஆனால் நான் கொல்லுவேண்டா அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹீரோமாக தான் வந்து போட்டவே பண்ணப்பட போகிறாரு. அவர் ஆன்டி ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். பியூர் ஹீரோவாக இல்லாமல் ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காமிக்கப்பட்டிருக்காரு தான் நினைக்கிறேன். படத்தோட எண்டில் வில்லனாக மாற்றிருக்கல, அதான் நல்லாயிருக்கும். அவனை தான் ஷஜாம் சூப்பர்மேன் கூடலாம் சண்டை போட வைக்கலாம். இந்த படத்தில் கண்டிப்பாக சூப்பர்மேன் வரப்போறதில்ல, பட் பாசிபிளி ஃபியூச்சரில் பிளாக் அடம் வெர்சஸ் ஷஜாம் வெர்சஸ் சூப்பர்மேன் சொல்லி நிறைய படங்கள் கண்டிப்பாக வரும் நம்புறேன். அதை தொடர்ந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ஆட்ரியானா தாமஸ் அண்ட் அமான் தாமஸ் காமிக்கில் பிளாக் அடமோட மாடர்ன் டைம் பொண்டாடி பிள்ளைங்க இவங்க தான். அண்ட் இவங்களால தான் ஆக்சுவலாக நம்ம பிளாக் அடம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் ஃபார்ம்லேருந்து ஹீரோ ஃபார்முக்கு வந்து மாற்றப்பட்டார். இவங்க மேலே அதுக்கு அதிகமாக பாசம் வச்சிருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஹீரோவாக மாறியிருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் ஆட்ரியானா ஐசிஸாக மாறியிருப்பாங்க. அகேன் நம்ம பிளாக் அடம் தான் பவர்ஸ் கொடுத்துருப்பாரு. ஐஎம் ஐசிஸ் சொல்கிறது மூலியமாக அவங்க செம்ம பவர்ஃபுல்லான கிட்டத்தட்ட ஒரு காட் லெவல் பீங் அவே மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அமான் தாமஸும் பிளாக் அடம் அப்படின்னு சொல்கிறது மூலியமாக ஒன் ஆஃப் த ஷஜாம் வெர்ஷனாக வந்து மாறி இருப்பார். ஸோ இந்த செட் ஆஃப் காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வரேன். பட் இருந்தாலும் பிளாக் அடமுக்கு ஈக்குவலான பவர்ஸ் இவங்ககிட்டயுமே இருக்க மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். அண்ட் அந்த பக்கம் எப்படி நம்ம ஷஜாம் அவருக்குள்ள ஒரு மார்வல் ஃபேமிலி உருவாக்கியிருக்காரோ அதே வந்து பிளாக் அடமுமே இவருக்கான ஒரு மார்வல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்படி உருவாக்கியிருப்பாரு. அவங்க கிரீக் காட்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எகிப்சியன் காட்ஸ் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சம்பவம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. பத்தத்து குறுக்கி இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஹீரோஸாக மாற மாதிரி இருந்தால் கதைக்கு எங்கடா போவீங்க? வெறும் சூப்பர் ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனே படம் ஓடிடும். மேபி இவங்க வந்து அகைன் அந்த பிளாக் அடம் கூட இன்ட்ரோ ஆகலாம். அவர் பிளாக் அடம் பார்த்தீங்கன்னா அகைன் வில்லன் ஃபார்ம்லேருந்து ஹீரோ ஃபார்முக்கு மாறதுக்கான சான்சஸ் இவங்க மூலியமாக கூட அமைக்கப்படலாம். ஏதோ வந்தாலும் படம் பார்த்தாதாங்க தெரியும். ஸோ இப்போ இந்த படத்தோட வில்லன் தான் யாரான்னு கேட்பீங்க. பிளாக் அடம் தான் டெக்னிக்கலாக வில்லன், பட் அவர் இந்த படத்தோட ஹீரோவாக அமைக்கப்படுற சமயத்தில் அவருக்குன்னு ஈக்குவலான ஒரு பவர் வில்லன் தேவையில்ல. ஸோ லீக்கான ரூமர் படி மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா மோர்லக்க ஒரு குட்டி கேங்குன்னு சொல்லலாம், இன்டர் கேங். அவங்க அந்த ஏலியன் டெக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம பிளாக் அடமை எதிர்த்து நிற்க போகிறாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட அந்த டார்க் சைட்கான அந்த வெப்பன்ஸ் கூட இருக்க மாதிரி சொல்லப்படுது. அதாவது நியூ காட்ஸோட அந்த பவர்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா தங்களுக்கான ஒரு வித்தியாசமான டெக்னாலஜி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பாசிபிள் இடத்துல பரத வரைகளை அவங்க தான் இன்டர் கேங்காக இருக்கணும். பட் இவங்களுக்கும் டார்க் சைடுக்கும் லிங்க் இல்லாமல் மோர்லக்க ஒரு ஏலியன் டெக்னாலஜி கண்ட்ரோல் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு டார்க் சைடை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா இல்லை. ஸோ இது என்ன மாதிரி ஏலியன் டெக்னாலஜின்னு சொல்லி நம்ம பார்த்தா தான் தெரியும். மேபி இந்த மேன் ஆஃப் ஸ்டீல் கூட லிங்க் பண்ணலாம். அவருடைய அந்த கிரிப்டன் சிப்பை மாடிஃபை பண்ணி தான் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படலாம். ஸோ இன்டர் கேங் கூட நம்ம பிளாக் அடம் பற்றின நிறைய சண்டை போடுறாரு. இந்த இடத்துல இருக்கிறது இன்டர் கேங் இருக்காது, பாசிபிளி அந்த யூஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கணும். அந்த ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தள்ளி விடுறாரு. உள்ள வீரராக இருந்தால் என்னடா பண்ணுவேன் நீ? அண்ட் அந்த ஆஃபீஸர் தப்பிச்சிட்டாரு, கவலைப்படாதீங்க பாருங்க, பேரஷூட் போட்டு தப்பிச்சிட்டாரு. பட் பிளாக் அடம் என்ன மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்லி இது தெளிவாகவே காட்டுது. யாரோட பேச்சுக்கள் நான் வந்து கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். மோர்லைக் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். அவர் பாத குறுக்கில் யாராவது வந்தாங்க இடிச்சு தெழுத்து குறுக்கள் போடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ முத வில்லன் கேங் இவங்க இன்டர் கேங். அதை தொடர்ந்து இன்னொரு வில்லனுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைட்டாக லீக் பண்ணியிருக்காங்க, சேபேக் அப்படின்னு சொல்லி. எப்படி ஷஜாம் அண்ட் பிளாக் அடம் இவங்க ரெண்டு பேருமே அந்த கடவுள்களோட அவதாரமாக இருக்காரோ அதே மாதிரி கடவுளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க அந்த அரக்கர்களோட அவதாரமாக தான் சேபேக் இருப்பார். சேத்தான், எய்ம், பிலியால், பிளீஸ்பப், அஸ்மாடியஸ் அண்ட் கிரியேட்டியஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சாத்தான் குரூப் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்த ஒரு ஆள் தான் இந்த சேபக். மோலைக்கு ஒரு டீமன் பீயிங். ஸோ சேபக்னு சொல்ல முடியுமா, ஒரு வித்தியாசமான டீமனாக மாறுவார். அண்ட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அகைன் பிளாக் அடமோட வில்லனாகவும் வந்திருக்காரு. ஸோ அவர் தான் இந்த படத்தில் வில்லனாக வர மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவருடைய லுக் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணப்படல, நான் வந்து காமிப்பாங்க நினச்சேன், அட்லீஸ்ட் வாய்ஸ் ஆகுது காமிப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த சீன்ஸே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசாக எந்த ஒரு ஃபுட்டேஜுமே அவங்க ஆட் பண்ணல, அதுதான் உண்மை. பட் அதுவுமே நல்ல விஷயம் தான், பிகாஸ் இப்போ வர நிறைய படங்களோட முக்காவாசி கதையே டெய்லரில் சொல்லிடுறாங்க. பட் இந்த பிளாக் அடம் மோஸ்ட்லி நிறைய ரிவீல் செய்யலை. மிக முக்கியமான நல்ல அமேசிங்கான ஷாட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே இருந்தால் உண்மையிலே அந்த ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா டிசி இந்த பிளாக் அடமை ரொம்ப நம்புறாங்க. ராக்குமே நம்புறாரு, ஏன்னா கடந்த ஒரு பத்து வருஷமா எப்படியாச்சும் இந்த பிளாக் அடமை கொண்டு வரணும்னு சொல்லி மிக்க பஸ்ஸாக போராடி இப்போ தான் அது ஃபைனலாக நடந்திருக்கும் செய்து. ஸோ கண்டிப்பாக 1 பில்லியன் வரைக்கும் கூட்டு போயிடலாம் சொல்லி பிளான் பண்ணி தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு கண்டினியூ உள்ள இருக்கும்னு நம்புறாங்க, பிகாஸ் பார்த்து பார்த்து ராக் வந்து பொறுமையாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமேசிங்கான ஷாட்ஸ் எல்லாத்தையுமே அந்த டெய்லர்லேருந்து விலக்கி வச்சிருக்காங்க.
மிக முக்கியமாக இந்த வில்லன் முத கொண்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. பட் டபிள்யூபி பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மொத்த படத்தையுமே யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு ஹைப்பை மெயின்டைன் பண்ணனா கண்டிப்பாக படம் வேற லெவல் ரீச் ஆகும். பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம பிளாக் அடமோட பவர்ஸ் சில இடங்களை காமிச்சிருக்காங்க. அவர் என்ன மாதிரி ஆளுகிற பதையும் காமிச்சிருக்காங்க. அகெயின், அவர் ஹீரோ கிடையாது, ஹீரோவாக இருந்தாலும் அவர் மற்றவங்கள போட்டு தள்ளக்கூடிய ஒரு ஹீரோ தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்க வராரு, அவன் சாதாரண பஞ்சதாக தகவல் என்னடி அடிக்க வரேன்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பாரு. கண்டிப்பாக அவன் செத்துருப்பாங்க. அவன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ராஜா. இருக்கெல்லாம் நம்ம ஹாக்மேன் பறந்து போய் காப்பாற்றா மட்டும்தான் உண்டு, இல்லைனா கண்டிப்பாக அவன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆச்சா, பிளாக் அடம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிட்றாங்க. அவர் மேலே பட்ட அந்த கம்பி வளைஞ்சிருக்கு, கல் மாதிரி நிற்கிறாப்புல. ஆல்சோ அவர் மேலே பட்ட அந்த புல்லட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இன்வல்னரபிள், இன்வின்சிபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆறு கடவுளோட சக்தி இருக்க சும்மா கிடையாது. அண்ட் ஸ்பீடையுமே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. நம்ம பிளாக் அடம்க்கு ஆக்சுவலாக ஃப்ளாஷ் அளவுக்கு ஸ்பீட் கிடையாது, பட் காட் ஆஃப் ஸ்பீடுக்கான ஒருத்தருமே ஒரு உடம்புல இருக்கார்ல, அந்த ஸ்பீடை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அவர் அகெயின் அந்த ஒரு மிகப்பெரிய பாம்பு வெடிச்ச அப்புறம் கூட கல் மாதிரி மஞ்சள் நிற்கிறாரு. ஸோ அவருடைய அந்த டியூரபிலிட்டியுமே உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். ஸோ அந்த மாதிரி லைட்டாக அங்கே டீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து ஃபுல் ஃபிளஷ்டாக அவருடைய அந்த பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணல. உண்மையிலே நல்ல விஷயம், பட் எப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களா பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு என்னமோ அந்த பிஜிஎம் தாங்க ஒழுங்காக செட் ஆகல. அந்த பிஜிஎம் ஏதோ ஒரு மியூசிக்கல் படத்துலேருந்து அப்படியே ஆட்டிய போட்டு குத்தமாக தான் இருக்குது. பிளாக் அடம்க்கான அந்த கெத்தை அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வரல. நான் இன்னும் பெட்டராக எதிர்பார்த்தேன் பிளாக் அடம் அந்தளவுக்கு ஒரு கெத்தனால. எனக்கு என்னமோ அந்த பிஜிஎம் செட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு செட்டாக இருக்கா, உங்களுக்கு இந்த டைலர் பிடிச்சிருக்கா, நீங்கள் தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை தச்சா மறக்க வைக்கலாம். விட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு அசமன் அப்படி லெமி பண்ணி எழுந்திருக்கேன். ஹேஃப் அண்ட் கைஸ் வட்ட